எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே கேரளா கண்ணூர் சைடில் ஸ்பெஷலாக சத்திய கூட கிடைக்கிற ஒரு மசாலா கறி இருக்குது. உருளைக்கிழங்கு வச்சு தேங்காய் எண்ணெயில் ஊற்றி செய்கிற இந்த ஒரு ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது நம்ம எந்த அளவுக்கு ட்ரையாக செஞ்செடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது டேஸ்டியாக இருக்குது. உங்களுக்கு செமி கிரேவியாக வேணால் அந்த மாதிரியும் செஞ்செடுத்துக்கலாம். இந்த ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது, கண்ணூர் ஸ்பெஷல் மசாலா கறி. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக நம்ம இங்கே 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கு, 2 சின்ன சைஸ் கேரட், 1/2 கப் அளவுக்கு ஊற வச்ச க்ரீன்பீஸ். நான் இங்கே ட்ரையாக இருக்கிற க்ரீன்பீஸ் தான் எடுத்துருக்கு, ஊற வச்சு எடுத்துருக்கு, ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கு. நீங்கள் ஃப்ரோசன் க்ரீன்பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், 1/2 கப் அளவுக்கு, ரொம்ப அதிகமாக வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஃப்ரோசன் க்ரீன்பீஸ் தான் எடுக்கிறேன் அப்படின்னா இது கூட சேர்த்து வேக வைக்காமல் தனியாக வேக வச்சு லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு மசாலா கறி செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு, க்ரீன்பீஸ் இது ரெண்டும் கண்டிப்பாக வேணும். கேரட் மாற்றி உங்களுக்கு வேணால் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு, க்ரீன்பீஸ் மட்டும் வச்சுட்டும் இந்த ஒரு மசாலா கறி செஞ்செடுத்துக்கலாம். அது உங்களுக்கு அவைலபிலிட்டி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இனி ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு, கேரட்டு ரெண்டுமே ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. க்ரீன்பீஸும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு நல்ல ஒரு டைம் வதக்கிக்கோங்க. தீ வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். இப்போ குக்கர் எடுத்துருக்கிறது இது சீக்கிரம் வெந்து கிடைக்கிறதுக்காக தான். உங்களுக்கு வேணால் குக்கர் எடுத்துக்கலாம், இல்லை ஓப்பனாக இருக்கிற ஒரு கடாயில் கூடி வச்சுட்டும் இது வேக வச்சுருத்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. தீ வந்து கம்மி பண்ணி தான் வச்சுருக்கு. நல்லா ஆவி ஏறினதுக்கப்புறம் ஒரு டைம் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றாமல் இதிலே இருக்கிற ஜூஸில் நீங்கள் இதை வேக வச்சு எடுக்க முடிஞ்சால் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது இல்லை உங்களுக்கு இது அடி பிடிக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டாக இருந்தால் மட்டும் 1/2 கப் அளவுக்கு ரொம்ப கம்மியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அடி பிடிக்காமல் செய்கிறதுக்கு நான் ஒரு டிப்பு சொல்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தோட பாதி, அதே மாதிரி ஒரு தக்காளியோட பாதி, இது ரெண்டும் கூடி இது கூட கட் பண்ணி சேர்த்து வதக்கிடுச்சுன்னா அதோட ஜூஸில் இது வந்து லோ ஃப்ளேமில் அடி பிடிக்காமல் வெந்து கிடச்சிடும். நம்ம இப்போ இது குக்கரில் ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் மீடியம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுருக்கு. ஓப்பன் கடாயில் தான் வேக வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இடையில் ஓப்பன் பண்ணி அது வேகிற வரைக்கும் இடையில் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வெந்து போகக்கூடாது, கரெக்டான அளவுக்கு தான் வெந்து கிடைக்கணும், அது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு க்ரீன்பீஸ் இது கூட சேர்க்கும்போது கரெக்டாக வேகலை அப்படின்னு தோணிடுச்சுன்னா க்ரீன்பீஸ் தனியாக வேக வச்சு சேர்த்துக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்காக கொஞ்சம் தேங்காய் வறுத்து சேர்க்க வேண்டியது இருக்குது. அதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள். தேங்காய் ரொம்ப அதிகமாக வேண்டியதில்லை, இது போதும். ரொம்ப ப்ரௌனாக வறுக்காமல் ஒரு மீடியம் லெவலில் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை வறுத்து வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு. இதோட பச்சை மணம் போய் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் மறுபடியும் வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா ட்ரை ஆகி லைட்டாக ஒரு மஞ்சள் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் எண்ணெய் நம்ம கம்மியாக ஊற்றிடுச்சுன்னா இந்த கறிக்கு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்கிற ஒரு மசாலா கறி தான் இது. தேங்காய் எண்ணெய் தான் இருக்கணும், அப்போ தான் கரெக்டான டேஸ்ட்டு மணம் கிடைக்கும், அது பார்த்துக்கோங்க. இனி இதில் மசாலா ஒன்றொன்றா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா பவுடர். கரம் மசாலா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா பவுடர் கூட சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஒரு டைம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா பவுடர் சேர்க்கும்போது நம்ம மல்லித்தூள் தான் அதிகமாக சேர்க்கணும், வரமிளகாய் பவுடர் கம்மியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் நம்ம கறிக்கு ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும், இல்லை இருந்தால் சிகப்பு கலர் மாதிரி ஆகி போயிடும், அது பார்த்துக்கோங்க.
நான் இப்போ ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து மூடி வச்சிருக்கு, நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்சா போதும், வேற எதுவுமே அரைக்க வேண்டியதில்லை. நல்லா அரைச்செடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி மசாலா கூட தக்காளியும் நல்லா சேர்ந்து மாஷ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்செடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கேரட்டு, க்ரீன் பீஸ் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தக்காளி ஃபுல்லாக கட் பண்ணி சேர்த்து தான் வேக வச்சுருக்கு. நான் முன்னாடி ஒரு டிப்பு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு அடி பிடிக்காமல் வேக வைக்கணும் அப்படின்னா அரை தக்காளி அரை வெங்காயத்தோட பீஸும் கட் பண்ணி சேர்த்து வேக விட்டுக்கோ அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் முன்னாடி தக்காளி சேர்த்து வேக வச்சுருந்தா இந்த டைம் வதக்கும் போது பாதி தக்காளி சேர்த்தா போதும், வெங்காயம் அப்படியே விட்டுக்கோங்க. நான் இதில் இப்போது அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊடி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு மசாலா கறி நமக்கு பொரியல் மாதிரி நல்லா ட்ரையாகவும் செஞ்செடுத்துக்கலாம், கொஞ்சம் செமி கிரேவி மாதிரியும் செஞ்செடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல பொரியல் மாதிரி ட்ரையாக வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றும் போது ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கோங்க, ஒரு கால் கப்பிலிருந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இல்லை ஒரு சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி தான் வேணும் அப்படின்னா இப்போ நான் ஊற்றுன மாதிரி அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா ட்ரையாக செஞ்செடுக்கும்போது இது பார்க்குறதுக்கு நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதே மாதிரி இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஆரம்பிச்சிடும், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதித்து தண்ணி வற்றி வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் நான் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றியிருக்கு, கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயோட மிக்ஸும் ஊற்றியிருக்கு. இனி இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, தேங்காயோட மிக்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்பூனில் எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவும் கலக்கி ஊற்றாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டு இது வந்து தண்ணி வற்றி கொஞ்சம் செமி கிரேவி திக்னஸில் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஒரு திக்னஸில் நமக்கு சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இந்த ஒரு திக்னஸில் தான் செய்கிறது. உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா ட்ரையாகவும் செஞ்செடுத்துக்கலாம், நமக்கு சத்திக்கெல்லாம் இலையில் வைக்கிறது அந்த மாதிரி திக்காக இருக்கிற ஒரு மசாலா கறியாக இருக்கும். இப்போ இது உப்பு புளிப்பு காரம் டேஸ்டெல்லாம் கரெக்டாக பேலன்ஸாக இருக்குது, தீ ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். தாளிக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், நான் இதில் கடுகு சேர்க்கலை, சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கு. சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி கூடவே கருவேப்பிலை, இது ரெண்டு மட்டும்தான் வறுத்து சேர்க்கிறேன். நான் இப்போ கடுகு தாளிச்சு ஊற்றலை, சில பேர் கடுகு சேர்த்துறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையும் தாளிச்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது சூடாக தான் இருக்குது, இருந்தாலும் நல்லா கட்டியாக வந்துட்டு இருக்குது, ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். இதில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றி இருக்கு, எண்ணெய் அதிகமாக ஊற்றி செய்கிற ஒரு மசாலா கறி தான் இது. லாஸ்ட்டு வந்து திக்காகும் போது எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும், அதுதான் இந்த கறியோட ஒரு டேஸ்ட். இந்த ஒரு கறி வந்து நமக்கு சாதம் கூடையும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி கூடையும், பரோட்டா கூடையும், பூரி கூடையெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.